Actually, in the area of ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப லைட் ஹவுஸ் போயிட்டு வந்தோம். ஏய், நான் கன்னியாகுமரி வரைக்கும் போற வீட வண்டிய. ராமேஸ்வரம் வேளாங்கண்ணி போய் ஸ்டே பண்ண போறோம். ஆமா, வேளாங்கண்ணி போறோம். சோ தமிழ்நாடு ட்ரிப் நல்லா போனும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இல்ல, மூணுல சாக்கல் இருக்கும். உடம்பு சரியில்லாம அதை சுத்தி வரும், அந்த மாதிரினா சரியாயிடும். பைக்ல வரப்பெல்லாம் அதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கா போல இருக்கு. நான் மட்டும் தூக்கத்துல வண்டி கஷ்டப்பட்டு ஓட்டி வந்திருக்கேன். ஓகே, ஏற முடியலங்க. தமிழ்நாடு ட்ரிப்ல வெயில காஞ்சு காஞ்சு கஷ்டப்பட்டு பைக் ஓட்டிட்டு நம்ம பூம்புகார் வந்திருக்கோம். பூம்புகார் எந்த இடம் தெரியுமா? தெரியாது. காவேரி பூம்பட்டினம் அந்த இடம் தான். அண்ட் ரொம்ப ஃபேமஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்ம வரவழையே பாத்துருப்போம். ரெண்டு மூணு ஆர்ச் வந்து இந்த மாதிரி, அது பேர் அது யாரு, அது கோவலன் கண்ணகி மாதவி அப்படின்னு. கோவலன் கண்ணகி மாதவி யாரு அது? ஏய், அதாவது இரு ஒண்ணு கோத்து வர்றேன். அதுக்கப்புறம் இங்க வந்து ரெண்டு மூணு சைட் இருக்கான். நெடுங்கால் மண்டபம், அம்மா இளஞ்சி மண்டபம், அப்புறம் இன்னொன்னு வந்து இளஞ்சி பாத்தீங்கன்னா மேஜிக்கல் வாட்டர் இருக்கு. உடம்பு சரியாகும். லைட் ஹவுஸ் இருக்கா? இருக்கு, இருக்கு. சரி, ஓகே. லைட் ஹவுஸ் வேணுமா? லைட் ஹவுஸ் பீச் வேணுமா? பீச். சரி, இவங்க யாரு? விவேக் மாரி ஒரு க்வெஸ்சன் கேக்கிட்டா, எப்பா கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பிரச்சனைனா அது அவங்க வீட்டுல சண்டை போடணும். ஓகே, இப்படி ஒரு பில்டிங் இருக்கு, அது என்னன்னு தெரியல, அதனால தான் முழிக்கிறாய்வா, கரெக்டா? சரி சரி, ஓகே, போய் டக்கு டக்குனு வீடியோக்குள்ள போய் காட்டுவோமா? இந்த பழைய பில்டிங் என்னன்னு தெரியாம இவ முழிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி கேட்டா அது பழைய கலைக்கூடம் இங்க இருக்கவங்க சொன்னாங்க. சோ உங்களுக்கு யாருக்கா தெரியும், நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் புது கலைக்கூடம் போய் பாப்போம். ஆல்ரெடி நம்ம நிலைமை கவலைக்கிடமா இருக்கு, இதுல கலைக்கூடம் வேற. போங்க போங்க, இந்த வண்டி இன்னும் உயிரோட இருங்குங்க, இது வரையே தாங்க பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, இதுக்கப்புறம் தெரியும் என்னன்ட்டு. இதுக்கு ஹைலைட் வந்து நான் ஒட்டின ஸ்டிக்கர். ஓகே, அது என்ன மண்டபம் என்ன மண்டபம்னு உனக்கு கேட்டிருந்தல, அது பழைய பழைய பங்களாவாம்ப்பா. அர்த்தம் சொன்ன இன்ஃபர்மேஷன் படி அது ராங். இது பாத்தீங்கன்னா பாவை மண்டபம். சோ அத சொன்னது வந்து இங்க இருக்கவங்க தான், அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுக்கு அப்புறம் நெடுங்கால் மண்டபம்னு ஒன்னு பாப்போம். சிங்க பெண்ணே, அதுக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அதுல மூணுல சாக்கல் இருக்கும். உடம்பு சரியில்லாம அதை சுத்தி வரும், அந்த மாதிரினா சரியாயிடும்ன்ற மாதிரி புக்ல வந்து போட்டிருக்கான். சோ இந்த மாதிரி பல இடங்கள் இங்க இருக்கிறது. சோ அதான் நம்ம சுத்தி பாத்துட்டு இருக்கோம். ஓகே, இதுதான் புதுசா கட்டப்பட்ட சிலப்பதிகாரம் கலைக்கூடம். சரி, ஆக்சுவலி இது வந்து 50 feet இருக்குமா, நிறைய விஷயம் சூப்பராக இருக்கும். நாங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பூம்புகார் வந்து சோழ மன்னர்களுக்கு வந்து கேபிட்டலாக இருந்துச்சான். மனுநிதி சோழர், அதுக்கப்புறம் கரிகால சோழர், இவங்களாம் ஃபேமஸானவங்கள, அவங்களாம் இந்த இடத்துல தான் வந்துட்டு ஆட்சி புரிஞ்சப்போ கேபிட்டலாக இருந்துச்சான். ஸோ இதை பற்றின நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கும். நாங்கள் ஆசாசையாக வந்தேன், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பைக்கில் வரப்பெல்லாம் அதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கா போல இருக்கு. நான் மட்டும் தூக்கத்தில் வண்டி கஷ்டப்பட்டு ஓட்டி வந்திருக்கேன். பராமரிப்பு பணி நடைபெறுகிறது. ஸோ அதனால வந்து லைட் ஹவுஸ் மேலே விடுறாங்களா? நெக்ஸ்ட் அதான் போய் பார்க்க போகிறோம். அவங்க டக்கு டக்குன்னு போயிடலாம். வண்டியை பார்த்தீங்களா, நல்லா தானே இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்து பேர் பார்த்தீங்கன்னா இளஞ்சி மன்றமா. இங்கே மேஜிக்கல் இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ்லாம் கியூர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் இருந்துச்சான். ஸோ அதனால இந்த இடம் வந்து ஃபேமஸ், அதில் இன்ஸ்பயர் பண்ணி கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெடுங்கால் மண்டபம் பார்க்க போகிறோம். அது பக்கத்தில் தான் லைட் ஹவுஸ் கூடியும். போலாமா? ஐயோ, என்ன நான் பண்ணுறாமா இருக்கு அந்த வண்டியை. ஏய், நான் கன்னியாகுமரி வரைக்கும் போனேன் வீடா வண்டியா, இது ஏதோ வேணும்னே வண்டியை ரிப்பேர் பண்ணுறதுக்கு விட்டு செயல்மா இருக்கு. ராஜு, உடம்பு டயர்டாக இருக்கு, ஏதோ பிளான் பண்ணிடாத. என்ன தம்பி, என்ன ஆச்சு?
ராஜி இன்னும் ஜாலியாக காற்று வாங்குற போல. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பூம்புகாரோட ஃப்ளாட் பீச் இங்கே இருக்கு. ஸோ இது ஒரு தூண் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ். பைக் வந்து மாட்டிச்சு, அதில் ராஜ் வந்து அங்கேயே பைக் வச்சு நிற்கிறான். நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம் வீடியோ எடுக்கலாம். வந்து ஆக்சுவலி பைக் அங்கே மாட்டிக்கிச்சு. அப்பயும் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த சைடு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்து இப்போ வெளியே போனோம், போக முடியும். என்னென்ன பண்ணுறான் பாருங்க, என்னென்ன பண்ணுறான் என் பைக் பாவண்டா டேய். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் வந்து இருக்கும். பார்வை நேரம் 3 to 5. ஓ, 2010 தான் ஓப்பன் பண்ணாங்களா? ஓகே ஓகே, ஏற முடியலங்க. அதானே கீழே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாலாதளம். இந்த பக்கமாக சென்னையில் இருந்து வந்திருக்கோம். இப்போ இங்கே நின்றுட்டுருக்கோம். இன்னும் போக வேண்டிய பாதை நெடுந்தூரம் உள்ளது. இந்த பக்கமாக நம்ம அப்படியே அங்கே போய் அங்கே கன்னியாகுமரிக்கிட்ட போய் நம்ம நிற்க போகிறோம். ஏமாவா ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுக்க போகிறோம். சரி, இது நெடுங்கால் மண்டபம் இல்லைஞ்சி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்ம கீழே இறங்கி போகலாம். டயர்ட் ஆகிடுச்சு, போயிடுங்க போயிடுங்க. இப்படிக்கா சுற்றி தாண்டா போகணும். சரி போங்க. ஆஹா, இந்த சைடு என்ன ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்கு. ஆக்சுவலி இந்த ஏரியா ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைட் ஹவுஸ் போயிட்டு வந்தோம், பேகே ஒரு சைடு கோணிக்கிச்சே. இதுதான் பார்த்தீங்கன்னா கொற்றப்பந்தல். இங்கே தான் மாதவிக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சான் சிலப்பதிகாரத்தில். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த சிற்பங்கள் அதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இது முக்கியமான இடமா, உள்ளே போகலாமா? நாம் அதிகம் வீடியோ எடுத்தோம், அந்த திருவிழா வீடியோ எடுத்தோம். டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியா? இது தெரியாம தான் முள்வெளி எல்லாம் எகிரி குச்சி வந்தோமா? எது வரையும் போக போறீங்க? தலையில துண்ட போட்டுட்டா. கிளம்பலாமா? கிளம்பலாம், அதுக்கப்புறம் முடியல. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு எங்க போறோம், ராமேஸ்வரம் வேளாங்கண்ணி போய் ஸ்டே பண்ண போறோம். ஆமா, வேளாங்கண்ணி போறோம். ஸோ தமிழ்நாடு ட்ரிப் நல்லா போனோம் அப்படின்னு வேண்டிக்கோங்க. எல்லாத்துலயும் பாதி எனர்ஜி கோவிந்தா கோவிந்தா. ஓகே, ஸோ கிளம்பலாம். இதுக்கப்புறம் பேக்லாம் எடுத்துட்டு போனோம். நெக்ஸ்ட் வளரத கட்டு வரட்டா.